ரொம்ப நன்றி உங்கள் அனைவருக்கும். ஏன்னா ஒரு இது வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 15 ஆண்டுகால ஒரு பயணம் இது. ஆக்சுவலாக இன்னும் அதிகம், 2002 ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகும்போது தமிழன், அதுலேருந்து இந்த திரைப்படம் வரைக்கும் டிக் 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 வரைக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஜேர்னி. அதுக்கு நீங்கள் எல்லாருமே ஒரு முக்கியமான பங்கு. ஆக்சுவலாக அக்ராஸ் தீஸ் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முகங்கள் வந்து மாறியிருக்கு. நான் இங்கேருந்து பார்க்குற நிறைய முகங்கள் வந்து மாறியிருக்கு. நிறைய பேர் அப்போ நான் சந்தித்த அந்த ப்ரெஸ் நண்பர்கள் இன்னும் இருக்கிறீங்க, ஒரு சில பேர் இருக்கிறீங்க இன்னும், பட் நிறைய பேர் வந்து மாற்றங்கள் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்குது. நிறைய முகங்கள் பார்க்குறேன், புது புது முகங்கள். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு ஜேர்னியில் வந்து நான் இருக்கிறேன்னு நினைக்கும் போது. அதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான பங்காக இருந்திருக்கீங்க, அதுதான் உண்மை இத்தனை வருஷமாக. ஏன்னா உங்கள் சப்போர்ட்டு இல்லாமல் கண்டிப்பாக இது வந்து சாத்தியமே இல்லை. அதுக்காக முதல்ல உங்களுக்கு நன்றி. ஏன்னா எப்போவுமே ஒரு ப்ரெஸ் மீட்டு வந்து நம்ம கூப்பிடும் போது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி யூனோ ஏதோ சம்திங், ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பின்னாடி வேறு வேறு காரணங்கள்லாம் உட்காந்து அடுக்குவோம். பட் இதில் இன்றைக்கி வந்து பெரிய காரணங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. குறிப்பாக உங்களை வந்து கூப்பிட்டு நான் வந்து நன்றி சொல்லணுன்ற ஒரே காரணம் மட்டும்தான், அதுதான் வந்து முக்கியமான காரணமாக இன்றைக்கி நான் பார்க்குறேன். இந்த ஒரு பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக என்னுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். அம்மா இல்லை, அம்மா வந்து தவறிட்டாங்க ரொம்ப வருடங்களாக அது. பட் அப்பா வந்து என்னுடைய இந்த ஒரு பயணத்தில் வந்து த்ரூ அவுட்டாக இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருடைய சப்போர்ட். என் அப்பா ஒரு வாத்தியார், ஒரு ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து இப்படி ஒரு மியூசிக் டைரக்டராக எலிவேட் ஆகிறது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. இந்த ஒரு சாமானியனுடைய இந்த 100ன்றது ரொம்ப ஒரு மிகப்பெரிய நம்பர் என்னுடைய வாழ்க்கையில். என்னை எந்தவித சினிமா பின்னணியும் இல்லாமல் கண்டிப்பாக நான் ஒரு சாமானியன் இந்த ஒரு நிலைக்கு வருவதுன்றது, அது நிறைய பேருடைய சப்போர்ட் இருந்ததுனால தான் இது வந்து சாத்தியமாச்சு. இந்த 100ன்ற பதிவு வந்து இது வந்து சொல்லி ஆகணும் அப்படின்னு வந்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப விருப்பப்பட்டாங்க. ஸோ அதனால் இது வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக எனக்கு இது வந்து தெரிஞ்சுது. ஸோ அதனால் இந்த 100 வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அப்படியே ஒரு 200 பண்ணுவானா 1000 பண்ணுவானா அப்படிலாம் வந்து எனக்கு தெரியல. என்னுடைய இன்டென்ஷனும் முதல்ல அது கிடையாது. என்னுடைய ஒரே இன்டென்ஷன் என்னென்னா, என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு பிறகு என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு பிறகு உங்களுடைய மியூசிக் பிளேயர்லேயோ உங்களுடைய ஃபோன்லேயோ டி இமான் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அதில் வந்து ஒரு தகுதியான 100 பாட்டு பண்ணிட்டேன்னா போதும், அவ்வளோதான் என் லைஃப் போதும், அவ்வளோதான். எனக்கு அதை தாண்டி எனக்கு ஒன்றும் பெருசான ஒன்றும் தேவையே கிடையாது. நம்மளுக்கு அவார்டுகள் மற்ற விஷயங்கள்லாம் வந்து அதெல்லாமே செகண்டரி தான். இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான பதிவாக பார்க்குறேன். உங்களுடைய ஃபோனில் உங்களுடைய மியூசிக் பிளேயரில் ஒரு சாகாவரம் பெற்ற பாடல்கள்னு இருக்கும் இல்லையா, ஒரு சில பாடல். அஃப்கோர்ஸ் எத்தனையோ இசையமைப்பு பாடல்கள், எத்தனையோ லெஜெண்டரி மியூசிக் கம்போசர்ஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம், அண்ணாந்து பார்த்துருப்போம். பட் நம்மளுக்கு அவங்களுக்கு எப்போவுமே ஒரு அழியாத பிளேலிஸ்ட்டுன்னு எப்போவுமே இருக்கும். அது வந்து என்ன மாதிரி மூடாக இருந்தாலும் வந்து அது ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் நம்மளுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் நம்ம கையில். ஸோ அப்படி ஒரு 100 பாட்டு நான் வந்து என்னுடைய வாழ்நாளில் நான் வந்து நான் கொடுத்துட்டேன்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு பதிவாக வந்து பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு பயணத்தை நோக்கி தான் வந்து போகிறேன். ஸோ இந்த 100, 200, 500 இலக்கு கிடையாது, ஒரு 100 பாட்டு. அது இந்த 100 படத்துலேயே வந்திருக்குமே அப்படின்லாம் கூட கேட்டிங்கன்னா அது நான் அப்படியே அதை பார்க்கல. அதாவது வந்து தி பெஸ்ட்டு 100 சாங்ஸ், அதாவது எப்போவுமே காலத்தால் அழிக்க முடியாத ஒரு 100 பாடல்கள், அப்படி ஒரு பதிவை வந்து ஏற்படுத்தணும். அது இது வரைக்கும் பண்ணலையானா எனக்கு தெரியாது. பட் நான் வந்து கண்டிப்பாக அதை வந்து அதை நோக்கி தான் என்னுடைய பயணம் வந்து இருக்குது. அது வந்து நிச்சயமாக ஃப்யூச்சரில் வந்து இதை நோக்கி தான் நான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கேன். ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய ஹீரோ திரைப்படமோ ஒரு சின்ன ஹீரோ திரைப்படமோ அப்படிலாம் வந்து வேறுபடுத்தி நான் பார்க்குறதே கிடையாது. ஒரு பெரிய தயாரிப்பாளரோ சின்ன தயாரிப்பாளரோ பெரிய இயக்குநரோ சின்ன இயக்குநரோ அதெல்லாம் வந்து நான் பார்க்குறதே கிடையாது. ஏன்னா இப்போ வந்து கண்டெம்பரரியாக தான் வந்து நம்ம பார்க்குறோம். கண்டெம்பரரியாக ஓகே, இன்றைக்கி டேட்டில் இவர் வந்து பெரிய மார்க்கெட்டாக, இவர் பெரிய ஹீரோ, இன்றைக்கி டேட்டில் இவர் பெரிய டைரக்டராக, இவர் பெரிய இயக்குனர் அப்படின்னு பார்க்குறோம். பட் அக்ராஸ் டைம் நம்ம காலத்தை நம்ம வந்து அப்படியே ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ரிவைண்ட் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வெறும் நம்மளுடைய ஒர்க்கு மட்டும்தான் வந்து காற்றுல இருக்கும். ஸோ அந்த வந்து காற்றுல எழுதுனா அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் காற்றுல எழுதுனா நிலைத்து நிற்கும், அது இசையால் நிற்கும், கண்டிப்பாக நிற்கும். அது வந்து காற்றுல எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஒரு பதிவை வந்து பண்ணிட்டு போகணுன்றது தான் வந்து என்னுடைய குறிக்கோளாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு சின்ன படம் பெரிய படம்ன்ற வேற்றுமை எனக்கு எப்போவுமே இருந்ததே கிடையாது. நான் ஸ்டுடியோ போகும்போது ஓகே இந்த படம் தானே, இதுக்கு இது போதும்னு சத்தியமாக நினச்சதே இல்லை. என் தொழில் மேலே சத்தியமாக சொல்கிற அப்படி நான் நினச்சதே இல்லை. அதே மாதிரி எந்த ஒரு படத்துக்கு நான் திரைப்படத்துக்கு இசையமைப்புக்கும் போது ஒரு சில திரைப்படம் நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் வந்து ஃபைனல் ப்ராடக்ட் முடிச்சு நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது என்னடா இவ்வளோ மோசமாக படம் எடுத்திருக்காங்களே, என்னடா இது பிரமாதமாக படம் எடுத்திருக்காங்களே எல்லாம் உங்களுக்கு தெரியுது.
உங்களுக்கு தெரியாது, எனக்கு 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 வந்து தெரியாமல் இருக்குமான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தெரியும். ஒரு படத்தை வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஒர்க் பண்ணும்போதே இது எங்களுக்கு தெரிஞ்சிடும், இது வந்து கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது, இது சூப்பராக போகும் அப்படின்லாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிடும். பட் வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிற திரைப்படத்தை கூட வந்து 10% உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் எப்போவுமே இருப்பேன். நான் இதை மேக்ஸிமம் சரி இது வந்து ஓடவே ஓடாதுன்னு சொல்கிறாங்களா, அட்லீஸ்ட் ஒரு 5 நாளைக்கு ஓடுறதுக்கு, ஒரு 3 நாளைக்கு இது வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை நம்ம என்ன பார்ப்போம், அதை நம்ம வந்து செய்வோமே அப்படின்னு தான் வந்து நினைப்பேன் ஒவ்வொரு திரைப்படத்தில் ஒர்க் பண்ணும்போதும். ஸோ அந்த ஒரு விஷயம் எப்போவுமே எனக்கு மைண்டில் வந்து இருக்கும். அண்ட் இப்போ ஆன்கோயிங் ஃபிலிம்ஸ், இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க திரைப்படங்களுடைய ஒரு சின்ன டீட்டெயில், அடுத்து வந்து பொன்ராம் சாரோடைய இயக்கத்தில் 24 AM ஆர்டி ராஜா சாரோடைய தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் அவர்கள் அண்ட் சமந்தா அவர்கள் நடிக்கிற திரைப்படம், அண்ட் கடைக்குட்டி சிங்கம் அப்படின்ற ஒரு திரைப்படம் நடிகர் சூர்யா அவர்களுடைய தயாரிப்பில், 2D தயாரிப்பில் பாண்டியராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் கார்த்தி அவர்கள் நடிக்கிற திரைப்படம் கடைக்குட்டி சிங்கம். அதுக்கடுத்து புகழேந்தி எனும் நான் அப்படின்ற ஒரு திரைப்படம் கருப்பழனியப்பன் அவர்களுடைய இயக்கத்தில், ஆக்சஸ் ஃபிலிம்ஸ் அவங்களுடைய தயாரிப்பில் அருள்நிதி அண்ட் பிந்துமாதேவி அவர்கள் வந்து நடிக்கிற திரைப்படம், அண்ட் வணங்காமுடி இயக்குனர் செல்வா அவர்களுடைய இயக்கத்தில் கணேஷ் அவர்களுடைய தயாரிப்பில் அரவிந்த் சுவாமி அவர்கள் அண்ட் ரித்திகா சிங் இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிற திரைப்படம், அண்ட் கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜு, இது மக்கள் திலகம் MGR அவர்கள் அனிமேஷன் ஃபிலிம், இது ரொம்ப இது எனக்கு ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்டாக வந்து பார்க்குறேன். ஸோ அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஐஸ்வரி கணேஷ் அவர்களுக்கும் அண்ட் பிரபுதேவா ஸ்டுடியோஸ் மிஸ்டர் பிரபுதேவா சார் அவர்களுக்கும் அண்ட் இயக்குனர் அருள்மூர்த்தி அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நன்றி, அண்ட் இவ்வளோ தூரம் பொறுமையாக கேட்ட அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றி. காட் இஸ் கிரேட். தேங்க்யூ.